இன்னைக்கு பிறந்தநாள் காணும் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரீசன்ட் டைம்ஸில் ஒரு மிகப்பெரிய பல அற்புதமான மக்களுக்கு திட்டம் வந்து அழைத்து இப்போ இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது கல்விக்காக குழந்தைங்களுக்காக நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இது மாதிரி இன்னோவேட்டிவாக புது புது திட்டங்களை அறிவிச்சு இப்போ மக்களுக்கு வந்து பெரிய பயனாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து இப்போது நம்ம அரசியலில் வந்து ஒரு பெரிய புரட்சி. அது வந்து முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இப்போ நீங்கள் காணும் இந்த பிறந்தநாள் மேலும் மேலும் வந்து இன்னும் நிறைய சாதனைகளை படைத்து தமிழ்நாட்டை வந்து நம்பர் ஒன் ஸ்டேட் ஆக்கணும், இந்தியாவில் ஆக்குவார். நன்றி. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுடைய இதயங்களிலே வாழக்கூடிய அருமையண்ணன் டாக்டர் அமரர் கலைஞர் அவர்களுடைய மகனும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சருமான அருமை சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய 69ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி காங்கிரஸ் சார்பிலே அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 7-8 மாதங்களில் தமிழக மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான ஆட்சியை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சியை வழிகாட்டக்கூடிய ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுக்கு மேலும் அவருடைய தொண்டு தொடர 100 ஆண்டுக்கு மேல் அவர் வாழ வேண்டும் என்று மனமாற உடமாற வாழ்த்துகிறோம். தமிழகத்துடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்று தனது 69ஆவது அகவையை விடுத்து 70ஆவது வயதில் அடியெடுத்து வைத்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக இன்று தொடர்ந்திருக்கிறார். அந்த வெற்றி பயணம் மென்மேலும் வெற்றி அடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பிலும் இந்திய முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து சிறுபான்மை மக்களின் சார்பிலும் நாங்கள் மனமுவந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவின் போது கலைஞர் அரங்கிலே அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் என் கண்முன்னே ஸ்டாலின் இருக்கவில்லை, ஸ்டாலின் உருவத்தில் கலைஞர் அவர்கள் நின்றார். கலைஞர் அவர்களுடைய வாழ்வு வாக்கு படைத்த வரலாறு அவர் தொடர்ந்து நடத்திய சாதனைகள் அனைத்தும் தமிழ்நாட்டு வரலாறாக மட்டுமல்ல இந்திய வரலாறாகவும் பரிணமித்திருக்கின்றது. அதே பாணியில் அதே வகையில் அதே பான்மையில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் தனது அரசியல் பயணத்தை வெற்றி பயணமாக தொடர்ந்து நடத்துகிறார் என்று அறியும் போது நாங்கள் மெத்தவும் மகிழ்ச்சி அடைகிறோம். 60 ஆண்டுகளுக்கு மேலாக கலைஞர் அவர்களோடு இணைந்து அவருடைய அன்பை பெற்றவர்களாக இருந்தவர்கள் நாங்கள். அந்த பாரம்பரியமெல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய வகையில் இன்று தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் பொழுது இந்த பழைய வரலாற்று நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு முன் வந்து எங்கள் நிழலாடுகின்றது. கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்திய 2 கொள்கைகள், ஒன்று மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது முதல் சுலோகம், முதல் இலக்கணம், முதல் லட்சியம். அடுத்து இடஒதுக்கீடு பிரச்சனையில் இந்தியாவுக்கே வழிகாட்டியது தமிழ்நாடு.
இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையும் மாநில சுயாட்சி பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கே உரிய புதிய வேதங்களைப் போல ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகள். இந்த கொள்கைகளை அவர் இருக்கிற காலம் முழுவதும் நிறைவேற்ற வேண்டும் என்று துடியாக துடித்து அதற்காக பெரும் பாடுபட்டு வந்தார். அன்றைய தினத்தில் அவர் சொன்ன இந்த இருபெரும் கொள்கைகளை ஏற்காதவர்கள், எதிர்த்தவர்கள், விமர்சித்தவர்கள் கூட இன்று தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறையை பின்பற்றி அந்த இருபெரும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இன்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மாற்றிய பெருமை தளபதி அவர்களை சாரும். ஆகவே தளபதி அவர்கள் கலைஞர்களுடைய கொள்கையை முன்னிறுத்தி அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு கொள்கையையும் மாநில சுயாட்சியையும் நிலைநிறுத்துவார் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் சமீபத்திலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற இந்த அமைப்பு இந்திய அனைத்திந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு அடங்கிய சமுதாய நீதி, சமூக நீதி அதற்காக உள்ள இயக்கம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் இன்று இந்தியா முழுவதிலும் உள்ள அரசியல் கட்சிகள் தங்களை இணைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது வரவேற்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைய தளபதி மு.க.ஸ்டாலின், தமிழகத்துக்கு முதல்வராக உள்ள மு.க.ஸ்டாலின் நாளைய அரசியலில் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய கலைஞர் அவர்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வழிகாட்டக்கூடிய உயர்ந்த நிலைக்கு அவர் செல்லுவார், இந்திய மக்களுடைய இதயங்களை வெல்லுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா இன்று சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் அனைத்து பகுதியிலும் தமிழர்கள் எங்கிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்றைய நாள் தளபதி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தளபதி ஸ்டாலின் முதல்வராக வந்து இன்று முதல் முதலாக பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். மக்கள் ஆர்வத்தோடு, கட்சியினர் ஆர்வத்தோடு இன்றைய தினம் அவருக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல சிறந்தவராக கடந்த 9 மாதத்தில் சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதின் அடிப்படையில்தான் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறது. அவருடைய வெற்றி தொடர வேண்டும். அவருடைய வெற்றி அவர் நீண்ட நாள் வாழ்ந்த இந்த தமிழ் மக்களுக்காக வாழ வேண்டும் என்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கேட்டுக்கொள்கிறது. அனைத்து இந்திய அதிமுக சார்பிலே 22வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு மக்களால் இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். ஏற்கனவே 3 முறை மாமன்ற உறுப்பினராக இருந்து, திருப்பூர் நகராட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்து, திருப்பூர் நகராட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து, திருப்பூர் நகராட்சியினுடைய மண்டல தலைவராகவும் பணியாற்றி இருக்கின்றேன். இது 4வது முறை. தொடர்ந்து மக்கள் நல பணியாற்றி வரும் எனக்கு இந்த முறை மக்கள் மீண்டும் தேர்வு செய்து வாய்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நல்ல திட்டங்களை வழங்கி வரும் ஒப்பற்ற முதல்வராக நம்முடைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். அவருடைய தலைமை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு நான் அனைத்து இந்திய அதிமுகவிலிருந்து விலகி என்னை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துள்ளேன். வருங்காலத்திலே தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய தலைமையில் தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் வளர்ச்சியும் பெறப்போகின்றது என்ற அடிப்படையிலே அவருடைய தலைமையில் இணைவதன் மூலமாகத்தான் என்னை தேர்ந்தெடுத்தப்பட்ட மக்களுக்கு நான் தொடர்ந்து நன்மைகள் செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே இந்த நல்ல முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கின்றேன். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் செல்வராஜண்ணன் அவர்களோடு வருகை தந்து
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து ஆசி பெற்று என்னை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துள்ளேன். என் உயிர் மூச்சுள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக பாடுபடுவேன் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே தனியார் வசம் இருந்த போக்குவரத்து துறையை அரசு போக்குவரத்து கழகங்களாக மாற்றி அமைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை போலவே போக்குவரத்து கழகங்களுடைய தாயாக தந்தையாக இன்றைய தினம் மக்களின் முதல்வராக விளங்கக்கூடிய தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் போக்குவரத்து கழகத்தையும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வாழ்விலும் வழிகாட்டியாக ஒளிவிளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே தலைவர் கலைஞர் அவர்களும் முதல்வர் தளபதி அவர்களும் ஒரே நேர்கோட்டில் ஒற்றுமையாக எங்கள் பார்வைக்கு விளங்குகிறார்கள். இதே கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கான வேற்றுமை என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி? கலைஞர் அவர்களையும் தளபதி அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த வகையிலே கலைஞருடைய பன்முகத்திறமை ஆற்றல் அனைத்தும் தமிழின தலைவர் அன்பிற்குரிய மக்களின் முதல்வர் தளபதி அவர்களுக்கும் இருக்கின்ற காரணத்தினால் தலைவர் கலைஞர் தான் தளபதி, தளபதி தான் தலைவர் கலைஞர். சட்டமன்ற தேர்தல் வெற்றி, அப்புறம் உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வெற்றி, அதுக்கடுத்து இப்போ முதல்வரோட பிறந்தநாள், இந்த வெற்றி எப்படி கொண்டாட எப்படி பார்க்குறீங்க? அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்கிற அடிப்படையிலே அவர் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறமேற்கொண்டு சிறப்பாக செய்து முடிப்பதிலே வல்லவர் என்கிற அந்த பெருமைதான் சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பெருமைக்குரிய தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாளை இன்றைய தினம் நாடெங்கும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலே அகில இந்தியாவை வியந்து பார்க்கின்ற ஒரு ஒற்றுமையான எதிர்கட்சி கூட்டணி அமைக்கின்ற மகத்தான பணியை செய்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வருக்கும் கலைஞருக்கான ஒற்றுமையை பற்றி சொல்லுங்கள். தமிழக முதல்வருக்கும் கலைஞருக்கும் ஒற்றுமை, தமிழ் பண்பாடு, ஆளுமை திறன், மக்களின் நலத்திட்டங்கள், உள்ளார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகள் அனைத்தும் கலைஞருக்கும் தளபதியாருக்கும் ஒருங்கிணைந்து காணப்படுகிறது. கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கான வேற்றுமையை பற்றி சொல்லுங்க. வேற்றுமை, அவர் சினிமா துறையில் பல்துறையில் இருந்தால் இவர் அரசியலும் அடித்தட்டு மக்களின் நலனுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறார். தமிழக முதல்வர் மக்களின் முதல்வருக்கு போக்குவரத்து கழக பணியாளர்களின் சார்பாகவும் அண்ணன் பிடிசி ரவி அவர்களும் பெரம்பூர் ஆறுமுகம் அவர்களின் தலைமையிலே ஒருங்கிணைந்து இங்கு தமிழக முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூற வந்து அவர்கள் நீடூழி வாழ்க என வாழ்த்தி எங்களின் போக்குவரத்து தொழிலாளர்களின் சமம் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருமான பணியோடு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கான இரண்டு பேருக்குமான பெரியாரின் வழியில் அண்ணாவின் தொண்டனாகவும் அண்ணாவின் வளர்ப்பாகவும் டாக்டர் கலைஞர் அவர்கள், கலைஞரின் வழியில் தளபதி அவர்கள் செம்மையாக நமது வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். எல்லாரையும் போக்குவரத்து தொழிலாளர் விடிவள்ளி தளபதி அவர்கள். இதே கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கான வேற்றுமையை பற்றி சொல்லுங்கள். வேற்றுமை என்பது தளபதி வழி வேறு. பார்த்தீங்கன்னா அப்பா புல்லன்ற உறவு கிடையாது அப்படின்னு இல்லாமல் அவர் ஒரு தொண்டனாக வளர்த்துருக்காரு. இப்போது கட்சி ரீதியாக பார்க்கணும்னா அப்பா பையன்ற இதுவை காட்டாமல் அவர் ஒரு உறுப்பினராக இருந்து தொண்டனாக இருந்து வளர்த்தாரு அவரை.